வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தல தோனியோட சாதனையை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவுலர் வந்து அசால்ட்டாக வந்து முறியடிச்சிருக்காருங்க. அது என்ன ரெக்கார்டு அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கிலாந்து நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ் இப்போ வந்து போயிட்டுருக்குங்க. இதில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இங்கிலாந்து ஜெயிச்சு முன்னிலையில் இருக்காங்க. இப்போ ரெண்டாவது டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு வந்து பேரடியாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ரெண்டாவது டெஸ்ட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 435 ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து 138 ரன்னுக்கு 7 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. முதல் இன்னிங்ஸில் இன்னும் 3 விக்கெட் தான் கையில் வந்திருக்கு. அந்த அணி வந்து 297 ரன்கள் வந்து பின்தங்கி இருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு தொடர்லையும் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. ரெண்டாவது டெஸ்ட்லேயும் ஜெயிச்சு இந்த தொடரையும் வந்து இங்கிலாந்து தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க. இப்போ இதில் வந்து முக்கியமான ஒரு ரெக்கார்டு என்ன அப்படின்னா, டிம் சவுத்தி வந்து அவருடைய 700வது சர்வதேச விக்கெட்டை வந்து கைப்பற்றி அசத்திருக்காரு. இது வந்து பவுலிங்கில். இன்னொரு புறம் வந்து பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்கார்டும் வந்து டிம் சவுத்தி வந்து பண்ணியிருக்காரு. ஸ்டுவர்ட் பிராடு வீசின பந்தில் வந்து சவுத்தி வந்து ஒரு 6 வந்து அடிச்சிருப்பாருங்க. இது வந்து அவருக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து சர்வதேச அளவில் 78வது 6. 131 இன்னிங்ஸில் வந்து 78 சிக்ஸ் வந்து அவர் வந்து அடிச்சிருக்காரு. தோனி பார்த்திங்க அப்படின்னா 144 இன்னிங்ஸில் 78 சிக்ஸ் வந்து அடித்தார். இப்போ டிம் சவுத்தி தோனியை விட கம்மியான இன்னிங்ஸில் வந்து 78 சிக்ஸ் அடித்து தோனியுடைய சாதனையை வந்து சமன் பண்ணிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 சிக்ஸ் அடித்தார்னா மேற்கிந்திய தீவுகள் அணியினுடைய ஜாம்பவனான விவியன் ரிச்சர்ட்ஸோட சாதனையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து முறியடிச்சிருவார். நன்றி.